தமிழ்நாட்டில் மீண்டும் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். இன்னொன்று, சனாதனம் குறித்து பேசிய கருத்திலிருந்து அவர் வந்து சற்றே பின்வாங்கி விட்டாரா உதயநிதி ஸ்டாலின்? அவர் வந்து அதை வந்து இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க, நான் இப்படி சொல்லலைங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்து. நீதிமன்றத்தில் அவர் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார், தட் மீன்ஸ் அவருடைய தரப்பு வழக்கறிஞர். இந்த இரண்டு விவகாரங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். மிக முக்கியமான பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிவிட்டு பின்வாங்குகிறாரா? ஒன்று, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது எப்படி, என்ன நடந்துச்சு? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கணும். பார்த்தீர்களா, ஐயோ இதுதான் திராவிட கட்சியின் ஆட்சியா? பார்த்தீர்களா, இந்த திமுக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற லட்சணம் இதானா, பாஜக எதிர்க்கிற லட்சணம் இதானா அப்படின்னு சமூக வலைதளங்களில் சிலர் பொங்கல் வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லா பத்திரிகையும் படித்து, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், வாதிட்டவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு மினிட் பை மினிட்டாக நான் வந்திருக்கிறேன். நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவிற்குள் செல்லலாம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்பாக, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வேலூரில் வைத்து தமிழ் கேள்வி சொந்தங்களின் சந்திப்பும் நான் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் என்ற என்னுடைய புத்தக அறிமுக விழாவும் நடைபெற இருக்கிறது. வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் அல்லது மற்ற பகுதிகளிலிருந்தும் கூட நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்வதற்கு அனுமதி அவசியம். அதோட லிங்க்கை வந்து நான் வந்து இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபார்மை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய முன்பதிவை செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன். இப்போ முதல்ல உதயநிதி ஸ்டாலினை பற்றி நம்ம வந்து பேசிடுவோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை வந்து ஒழிக்கணும், அது வந்து ஒரு டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசுகிறார். பேசின உடனே அவர் தலைக்கு விளைவிக்கப்பட்டது. மணிப்பூரை பற்றி பேசாத பிரதமர், சீன ஆக்கிரமிப்பை பற்றி பேசாத பிரதமர் உடனடியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அமைச்சர்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணுங்கன்னு அமைச்சரவையை கூட்டி பேசினார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதற்கு எதிராக வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கோவாரன்ச்சோ வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டத்தை மீறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் ஆஜராகி வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதங்களை வைத்திருக்கிறார். உதயநிதி தரப்பினுடைய வாதங்களை வழக்கறிஞர் வைத்திருக்கிறார். அதில் வந்து ஒரு வரி இருக்குது, நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் இதை சொன்னேன், ஒரு அமைச்சராக சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பார்த்தீர்களா, அவர் பின்வாங்கி விட்டார்னு கிளம்பிட்டாங்க. சரியா, அப்போ என்னடா நடந்துச்சு கோர்ட்டில் அப்படின்னா என்ன நடந்திருக்குது முழுக்க ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறது. இந்த வழக்கை நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் விசாரித்து வருகிறார். ரைட்டா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் ஆஜராகினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் சித்தாந்தம் அல்லது இறையியல் தொடர்பான கேள்விகளுக்கு இந்த ஐகோர்ட் விடையளிக்க முடியாது என்பது சட்டமாகும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் திராவிட கொள்கையை கொண்டவர்கள், அதனால்தான் என்னை வாக்களித்து வெற்றி பெறச் செய்து அமைச்சராக்கியிருக்கிறார்கள். மேலும் திராவிட கொள்கையை நான் பரப்ப வேண்டும் என்றும் மக்கள் விரும்புகிறார்கள். யாருடைய நம்பிக்கையையும் அவமதிக்க வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதே நேரம் மதத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டியது என் கடமையாகும். இது குறித்து அரசிய கருத்து தெரிவிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு உரிமை உள்ளது. அது தெரியாமல் இந்த வழக்கை மனுதாரர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மனுதாரர்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு உண்டு. பாஜக தான் என்ன அரசியல் ரீதியாக எதிர்க்க வழி இல்லாமல் இப்படி வந்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மூலமாக இந்த வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது முக்கியமாக சொல்றாரு. மூத்த வழக்கறிஞர் வில்சன் இவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக அங்கே வந்து வாதங்களை வைக்கிறார். அவர் தரப்பில் ஆஜராகி, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதா? நாத்திகத்தை பின்பற்றவும் சமூக நலம் சீர்திருத்தங்கள் பற்றி பேசவும் அனைவருக்கும் உரிமை உள்ளது. அப்போ நாத்திகத்தை பின்பற்றலாம், கடவுள் மறுப்பு கொள்கையை பேசலாம், சமூக நீதியை பேசலாம், இதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதைத்தான் அவர் பேசியிருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மதத்தை வைத்து பிறப்பின் அடிப்படையில் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் கற்பிப்பதை நான் ஏற்க முடியாது. மக்கள் என்னை வந்து அந்த கருத்தை ஆதரித்து தான், என்னுடைய கருத்தை ஆதரித்து தான் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சராக்கியிருக்காங்க, நான் தொடர்ந்து பேசுவேன் என்று மிக உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். யாரு? உதயநிதி ஸ்டாலின். இப்போ ஒரே ஒரு வரியை வச்சுக்கிட்டு இவங்க பிடிக்கிறாங்க.
உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில்தான் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சனாதனம் குறித்து பேசியது இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம் என மனுதாரர்கள் தரப்பில் கூறிய போதும் இதுவரையிலும் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. உதயநிதி ஸ்டாலின் பதவியில் நீடிப்பதற்கு கவர்னர் அதிருப்தி தெரிவிப்பதாக இருந்தாலும் அவரால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அமைச்சரவையில் யாரை வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? முதலமைச்சருக்கு தான் இருக்குது. ஆளுநருக்கு பிடிக்காதவங்களையெல்லாம் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதே நேரம் ரொம்ப முக்கியமான வாதங்களை நீதிமன்றத்தில் வச்சுருக்கிறாங்க. இந்த சில ஊடகங்கள் ஒரு லைனை மட்டும் எடுத்து போடுறாங்க, அப்படி போட்டுட்டு உடனே அது சமூக வலைதளங்களில் சில போராளிகள் சமூக நீதி போராளிகள் பொங்க ஆரம்பிச்சிடறான். இது முக்கியமான வரி, இதையே யாரும் போடலேன்னு தெரில. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை, அது தொடர்பாக யாரும் என்ன சில குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரம் நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் இப்படி பலரும் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட என்ன செய்ய முடியலங்க, கோவிலுக்குள் போக முடியலையே, இது நியாயமா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்றத்திற்கே என்ன செய்யல, இன்வைட் பண்ணலை. இப்போ இவ்வளவு தெளிவாக இந்த வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக அரசியல் ரீதியாக தங்களை எதிர்க்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் தோல்வி அடைந்து வருவதற்கு காரணமே திமுக தான். அதாவது பாஜக இந்த பாஜக மக்கள் மன்றத்தை தோல்வி அடைந்து வருவதற்கு காரணமே திமுக தான். எனவே இது போன்ற வழக்கு தொடர்ந்து அரசியலுக்காக இந்த ஐகோர்ட்டை தவறாக பயன்படுத்துகிறார்கள் தெளிவாக சொல்கிறாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் கருத்தை பதிவு பண்ணிக்கிறார். இதுக்கப்புறம் வந்து அவரை வந்து என்ன செய்யறது, ஒரு லைனை வந்து ஒரு பத்திரிகையில் போடுறாங்க, உடனே அதை வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க உடுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. யார்ரான்னு போய் பார்த்தா யாரா இப்படி சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்க மாட்டாரா உதயநிதி அப்படின்னு கேட்குறவங்கலாம் யாரான்னு பார்த்தா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்திற்காக ஒரு ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது. அருணா ஜெகதீசன் மாண்புமை நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆணையத்தில் கருத்து சொல்கிறார் ஒருவர், அவர் பேர் திரு சீமான். நான்லாம் யாரையும் போராட சொல்லலைங்க, என் கட்சிக்காரங்க யாரையும் நான் போராடவே சொல்லலைங்கன்னு அவர் சொன்னது அங்கே பதிவாகி இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சொன்னவங்க இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏதாவது சார் நான் தெரியாமல் போட்டேன் சார், நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு வயசாகிடுச்சு சார், எனக்கு யூரினரி ப்ராப்ளம், இப்படிலாம் போய் கோர்ட்டில் பேசுகிறவன் மன்னிப்பு கேட்குறவன், என்னை மன்னித்து விடுங்கள்னு கோர்ட்டில் போய் சொல்கிற கூட்டம். இப்போ ஆர்பிவிஎஸ் மணின்னு ஒருத்தர் கண்ணாபின்னான்னு பேசினார் எல்லாரையும், பேசிட்டு கோர்ட்டில் போய் மன்னிப்பு, எஸ் வி சேகர் கோர்ட்டில் போய் மன்னிப்பு, ஹெச் ராஜா கோர்ட்டில் போய் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு கேட்குற கூட்டம் எனக்கும் தூத்துக்குடி போராட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன திரு சீமான், இவர்களுடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தில் எனக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்குது உரிமை இருக்கிறது என்று உறுதியாக வாதிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. ரைட். ஸோ மக்கள் எதையும் என்ன செய்யாதீங்க, இந்த சமூக வலைதளங்கள் மேலோட்டமாக பரவக்கூடிய வதந்திகளை வைத்து முடிவுக்கு வராதீர்கள், இது முக்கியமான செய்தி. அடுத்தது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி. ஐயோ பார்த்தீர்களா, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு இப்போ அடுத்த கிளப்பியிருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தமிழ்நாட்டில் எப்பொழுது யாருடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்து முதலமைச்சராக வந்தாரோ அப்போ தான் இங்கே ஆர்எஸ்எஸ்லாம் வளர ஆரம்பிச்சிது, அதுலேருந்து வந்த சிக்கல். இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு யார் அனுமதி கொடுத்துருக்குறா, அரசா? இல்லை, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அரசிடம் அனுமதி கேட்கிறார்கள் காவல்துறையிடம், காவல்துறை அனுமதி மறுக்கிறது. அனுமதி மறுத்தவுடனே அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்டார் தெரியுமா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன கேட்டார் தெரியுமா, அசன் முகமது ஜின்னா அவர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா ஏதோ நீங்கள் வந்து அவர் திமுகவுக்காகத்தான் பேசுகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவர் பொதுமக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவையில்லாமல் குண்டாஸ் வழக்கு போடக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கடிதம் எழுதுகிறார். அப்போ அவர் வந்து காவல்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருவர் இல்லை, பொதுமக்களுக்காக. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மீன்ஸ் மக்களுக்காக, அரசுக்காக வாதிடுறது அப்படிங்கிறது மக்களுக்காக வாதிடுறது, கட்சிக்காக வாதிடுறது இல்லை. அவர் அந்த வேலையை சிறப்பாகவே செய்து வருகிறார். யார், அசன் முகமது ஜின்னா. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, போலீஸுக்கு கடிதம் எழுகிறார், இப்படி பண்ணாதீங்க, தேவையில்லாமல் குண்டாஸ் போடாதீங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், அதை நான் இன்னொரு நாள் விரிவாக சொல்கிறேன். இப்போ இந்த வழக்குலையும் அரசு தரப்பு தொடர்ந்து சில கேள்விகளை முன்வச்சுது. ஆர்எஸ்எஸ் என்பது பதிவு செய்யப்பட்ட அமைப்பா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா, இவங்களுக்கு எப்படி நம்பி அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுக்குனாங்க.
அதையும் தாண்டி நீதிபதி அனுமதி கொடுக்கிறார். இப்ப அங்க என்ன அந்த வழக்குல கேட்கப்பட்ட கேள்வி இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு இது. நீங்க கவனிங்க, பேப்பர்ல தினத்தந்தி நாளேட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று இது விசாரணைக்கு வருகிறதுங்க. மாண்புமிகு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னால் இது விசாரணைக்கு வருகிறது. அதுல வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆர் சண்முக சுந்தரம், மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு அசன் முகமது ஜின்னா, மனுதாரர்கள் தரப்புல மூத்த வக்கீல்கள் ஜி ராஜகோபாலன் உள்ளிட்டவர்கள்லாம் வாதிடுறாங்க. ரைட், இப்போ ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அரசு தரப்பு ஒரு வாதத்தை வைக்குது. என்ன சொல்றாங்க, இவங்க அகண்ட பாரதம் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்வலமே எந்த வழியா போகணும்னு சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் விண்ணப்பத்தில் போதிய தகவல்கள் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை, தேவாலயம் மசூதி திராவிடர் கழக அலுவலகம் இருக்கும் வழியாக ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டுள்ளார்கள், மேலும் ரொம்ப முக்கியமானதுங்க, தயவுசெய்து கவனிங்க, மேலும் மலேசியா இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளை இணைத்து அகண்ட பாரதம் கட்டமைப்போம் என்று வரைபடங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீதிபதி கேட்கிறாராம். அதற்கு நீதிபதி, அகண்ட பாரதம் என்று அவர்கள் கூறுவதால் அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்கிறார். அகண்ட பாரதம்னு சொல்லிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீதிபதி கேட்டதாக தினத்தந்தி நாளேடு சொல்லுகிறது. அதை அவர்கள் விரும்புகின்றனர் அப்படின்னு. இப்போ நாளைக்கே யாராவது தனித்தமிழ் நாடு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு கிளம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அதை அவர்கள் விரும்புகின்றனர், அது அவருடைய அவருடைய கோரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியுமா அப்படி சொல்லிடுவோமான்னு தெரியல. பட்டு அரசு தரப்புல ஒரு கேள்வி, வேற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. என்ன கேள்வினா, அதற்கு அட்வொகேட் ஜெனரல், இது மிகவும் தீவிரமானது, இது போன்ற கோரிக்கை முன்வைக்கும் இவர்கள் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க வேண்டும்ங்கிறார். இதை விட ஸ்ட்ராங்காக யார் அப்போஸ் பண்ணுவது ஆர்எஸ்எஸ்? தேசிய புலனாய்வு முகமை இவர்களை விசாரிக்க வேண்டும், ஹிமாச்சல் பிரதேசத்தை சீனா உரிமை கோருகிறது, ஹிமாச்சல் பிரதேசத்தை தன் நாட்டு வரைபடத்துடன் இணைத்து இது எங்களுடையது என்கிறது. யாரு? சீனா. அதுபோலத்தாங்க இவங்களும் இந்தோனேஷியாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டெல்லாம் சேர்த்து இந்தியா மேப்போட போட்டுக்கிட்டு இதெல்லாம் பாரதம் அப்படின்னு சொல்றது எப்படிங்க சரியா வரும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்விங்க. இது நம்ம நம்ம எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சீனாக்காரன் போட்டானா நம்ம விட்டுருவோமா? பாகிஸ்தான்காரன் வரைபடத்தில் இந்தியாவுடைய பகுதியை சேர்த்தா நமக்கு எவ்வளோ ரத்தம் கொதிக்கணும்டா? எங்கள் நாட்டு பகுதி நீ எப்படா சேர்ப்ப? இந்த பக்கம் இலங்கையிலேருந்து எவனா இந்தியாவுடைய ஒரு பகுதியை இலங்கை மேப்பில் சேர்த்துட்டான்னு விட்டுருவோமா? அப்போ அகண்ட பாரதம்னு இந்தோனேஷியா மலேசியாவெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருந்தா எப்படி விடுறது? அப்போ நியாயமான கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தலைமை குற்றவியல் அரசு வழக்கறிஞர் யார்? திரு அசன் முகமது ஜின்னா அவர்கள். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது, எனவே அனுமதிக்க முடியாதுங்கிறார். அதுக்கு மாண்புமிகு நீதிபதி சொல்லுகிறார், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது உங்க வேலை, அதை நீங்க பாருங்க. அவங்க கிட்ட இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களே, அதே மாதிரி பிற அமைப்புகளிடம் நீங்கள் கேட்பீர்களா? ஆர்எஸ்எஸ்டம் இதே இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களே, விவரம்லாம் கேட்குறீங்களே, மற்ற அமைப்புகள் ஊர்வலம் கேட்டால் இப்படி தான் கேட்பீங்களா அப்படின்னு யார் கேட்குறா? நீதிபதி கேட்கிறார். ரைட், அப்புறம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இப்போ என்ன செய்கிறாங்க, அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு அனுமதி மறுப்பதற்கு காவல்துறையினர் கூறிய காரணங்களை ஏற்க முடியாது, ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் போலீஸ் சூப்பரண்ட் ஆலோசனை செய்து அந்தந்த மாவட்டங்களில் நிலவும் நிலவரப்படி நிபந்தனைகளுடன் ஊர்வலத்துக்கு என்ன செய்ய அனுமதி கொடுங்கள் அப்படின்னு நீதிபதி சொல்லிவிட்டார். இப்போ நீ யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஆர்எஸ்எஸ் ஒரு இரண்டு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது தடை செய்யப்பட்ட அமைப்பு, எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ல ஐடி கார்டு கிடையாது, ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கா யார் இல்லை யாருக்கும் தெரியாது, அது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோ ஒரு பொறுப்போ எதுவுமே கிடையாது, கையில் எதோட போறாங்க தடியோட ஊர்வலம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இதனால சட்டம் ஒழுங்கு கெடும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அரசு மறுத்தால் அவங்க நீதிமன்றத்தின் மூலம் போய் அனுமதி வாங்குறாங்க. கடந்த முறை நீதிமன்றத்தின் மூலமும் போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அப்ப எவ்வளவு தெளிவா அகண்ட பாரதம் வரைக்கும் இவங்க அமைக்கணும்னு சொல்றாங்க, இவங்களை வந்து தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்கணுங்க, அவ்வளவு ஆபத்தானவர்கள் இவர்கள் என்று அரசு மிக ஸ்ட்ராங்கா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று
இவர்கள் பேரணி நடத்துகிறார்கள். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீர்களா இதுதான் திராவிட கட்சி ஆட்சியா, திமுக அனுமதி கொடுத்துருச்சு. திமுக அரசு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நீதிமன்றத்திலும் என்ன செய்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இரண்டு முக்கியமான பிரச்சனை நீதிமன்றத்தில் நடந்த ரெண்டு பிரச்சனை இது. இந்த ரெண்டை பற்றியும் பொதுவெளியில் என்ன மாதிரியான செய்திகள் பரவும் பகிரப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் இந்த ரெண்டு செய்தியும் விளக்கி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதை விளக்கி சொல்லி இருக்கிறேன். இப்போ சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசோட கடமைன்றாங்க நீதிமன்றத்தில். ஒருவேளை அதையும் தாண்டி ஏதாவது சிக்கலாயிடுச்சுன்னா அங்கே யார் தான் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு இல்லையா? அப்போ பதிவு செய்யப்படாத இது போன்ற அமைப்புகளுக்கு ஏன் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. இவர்கள் ஊர்வலம் நடத்திய இடங்களில் வட மாநிலங்களில் இன்ன பிற மாநிலங்களில் தென் மாநிலங்களிலேயே கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இதுபோன்ற ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அல்லது மத நல்லிணக்கம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பல செய்திகளின் மூலம் நாம் அறியக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பிற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்து முன்னணி உள்ளிட்ட ஹிந்துத்துவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள். இதை அனைத்தையும் எதிர்த்து நீதிமன்றத்திலும் களமாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே வாழ்த்துகளுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அதை சொல்லி நாம் நல்லதை செய்தால் பாராட்டுவோம், இல்லை என்றால் விமர்சிப்போம். இது பாராட்டுதலுக்குரியது, எனவே பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் கேள்வியை இந்த நிமிடம் வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.